நடிகை த்ரிஷா அவர்களினுடைய வாழ்க்கையில் கதகளியாடிய 5 நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். த்ரிஷா அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமா வரைக்குமே எல்லோருக்கும் தெரியும். ஜிபுன்னு ஒரு உற்சாகம் ரசிகர்கள் மத்தியில் வந்துடும். அந்த அளவிற்கு தன்னுடைய அழகால வசீகரித்து வைத்திருப்பவங்க அப்படின்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வன் படத்தில் பிஸியாக நடித்து வர்றாங்க த்ரிஷா. சமூக வலைதளத்தில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிறாங்க. 38 வயதாகியும் கூட இவங்களுக்கு இன்னுமே திருமணம் நடக்கலை. நிச்சயம் முடிந்து திருமணம் வரை சென்றும் திருமணம் ஆகலை. அதற்கு காரணம் த்ரிஷா அவர்களினுடைய கடந்த காதல்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது விஜய் அவர்கள் தான். விஜய் த்ரிஷா இருவருமே ஜோடி சேர்ந்து கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி அப்படின்னு பல படங்களில் தொடர்ந்து நடித்தாங்க. அப்படி நடித்துட்டு இருக்கும்போது தான் குருவி படத்தின் போது விஜய் மற்றும் த்ரிஷா இருவருக்குமே நெருக்கமாக அதிகமான அளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இருவரும் ஒரே கேரவனை பயன்படுத்தி கொள்வது, படப்பிடிப்பில் அத்துமீறி கொஞ்சிக் கொள்வதுன்னு இருந்ததாக பத்திரிகைகளில் கிசு கிசு வெளிவந்தது. விஜய் மற்றும் த்ரிஷா என இருவர் வீட்டிலும் இந்த செய்தி வெடிகுண்டு போல வெடித்தது. பின்பு விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். த்ரிஷா தனிமரமாகிட்டாங்க. அடுத்ததாக ராணா. த்ரிஷாவின் நெருங்கிய நண்பர் தான் ராணா டகுபதி. ராணாவும் த்ரிஷாவும் ஒன்றாகத்தான் எங்கே போனாலும் போய் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடும்போது ஒரு நாள் திடீரென ராணா அவருடைய காதலியை சமூக வலைதளத்தில் ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ராணாவின் காதலுக்கு பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தாங்க. ஆனால் த்ரிஷா மட்டும் எதுவுமே சொல்லவே கிடையாது. அந்த சமயம் த்ரிஷாவும் ராணாவும் காதலிப்பதாக சொல்லப்பட்டது. திடீர்னு வருண் மணியனுடன் திருமண நிச்சயதார்த்தத்தை அறிவிச்சாங்க த்ரிஷா. இருந்தாலும் அந்த திருமணம் நடைபெறவே இல்லை. அடுத்ததாக சிம்பு. கௌதமேனன் இயக்கத்தில் வினை தாண்டி வருவாயா படத்தில் நடித்த சிம்பு த்ரிஷா ஜோடி பொருத்தமான காதல் ஜோடியாக இருந்ததாக பலரும் பாராட்டினாங்க. அதன் பின்பு கார்த்திக் டயல்சதையன் என வினை தாண்டி வருவாயா பட கதாபாத்திரங்களான கார்த்திக், ஜெஸ்ஸி ஆகிய இரு கதாபாத்திரங்களிலும் சிம்பு த்ரிஷா அவரவர் வீட்டிலிருந்தே நடிக்க வைத்து சும்மா இருந்த சங்கை ஊதிவிட்டார் கௌதம் அப்படின்னு சொன்னாங்க. பின்பு சிம்பு த்ரிஷா இருவருக்கும் இடையே காதல் என புதிதாக செய்திகள் வெளியாக ஆரம்பித்தது. த்ரிஷாவுக்கு தொழிலதிபர் வருண்மணியனுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் கல்யாணம் ரத்தாகிடுச்சு. அதற்கு காரணமே சிம்பு த்ரிஷா காதல்தான்னு சொல்லப்படுது. மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துள்ள தனுஷின் வலையிலும் த்ரிஷா விழுந்துள்ளதாக சொல்கிறாங்க. நடித்த படங்கள் குறைவுனாலும் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பது வரை போயிடுச்சு. பிறகு சமூக வலைதளத்தில் வருத்தெடுக்கப்பட்டு சேட்டைகளை குறைத்து நடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் இத்தனை பேருடையும் த்ரிஷா அவர்களுடைய பெயர் சேர்த்து பேசப்பட்டதாக இப்போ செய்திகள் வெளியாகியிருக்கு.